ஃப்ரெண்ட்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் இந்த வலையொலி நிர்வாக ரீதியாக தொடங்கப்பட்டு நாளையுடன் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கிறது. எங்களுடைய இந்த வளர்ச்சிக்கும் எங்களுடைய இந்த அறிமுகத்திற்கும் நீங்கள் அனைவரும் தான் ஒட்டுமொத்த காரணமாக இருந்தீர்கள். எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்கள் ரசித்தீர்கள். நாங்கள் எந்த வழியில் காணொளிகளை நாங்கள் வெளியிட்டால் கூட அந்த காணொளிகளை உங்கள் காணொளிகளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லி உறவுகளை பிரிக்க நான் விரும்பவில்லை. இந்த வெற்றி நீங்கள் பெற்ற வெற்றி, இந்த வெற்றி நீங்கள் அடைந்த வெற்றி. இன்று நாங்கள் நிமிர்ந்திருக்கின்ற இந்த நெஞ்சு நிமிர்த்தல் எங்கள் தமிழ் சமூகம் அடைந்த நெஞ்சு நிமிர்த்தல் என்றே நான் பார்க்கின்றேன். தற்போது இந்த காணொளியில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பனிப்போர் விடயங்களை குறித்து நாம் பார்ப்பது அல்லது பேசுவது சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. காலாகாலமாகவே இரு நாடுகளும் நெருக்கமான நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் காலாகாலமாகவே இலங்கை ஆட்சியாளர்கள் இந்தியாவை நம்ப வைத்து முதுகில் குத்துவதை தங்களுடைய வாடிக்கையாகவும் கொண்டிருக்கின்றார்கள். இதனை இந்தியா அறியாமல் இல்லை, அறிந்துதான் வைத்திருக்கிறது. ஆயினும் புவிசார் விடயங்களையும் பாதுகாப்பு விடயங்களையும் மையப்படுத்தி இந்தியா இந்த விடயத்தில் இலங்கையின் அந்த விளையாட்டுகளை அது ரசிப்பது போல தன் மனதுக்குள் பொறுமை கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறது. தற்போது ஒரு மாதத்திற்கு முன்பு இலங்கை ஆட்சியாளர்கள் பகிரங்கமாக ஒரு பதிவை வெளியிட்டார்கள். அந்த பதிவு கிழக்கு கொள்கலன் பகுதியை நாங்கள் இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டோம். 2019 இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கு நாங்கள் இந்த கிழக்கு கொள்கலன் பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். இவர்கள் அறிவித்த அந்த நிமிடமே நாம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளியில் இலங்கை ஆட்சியாளர்கள் இந்தியாவிற்கு எதிரான போராட்ட களங்களை உருவாக்கி இந்தியாவிற்கு கிழக்கு கொள்கலன் பகுதியை கொடுப்பதற்குள்ள வாய்ப்பை அவர்கள் மூடிவிடுவார்கள் என்கின்ற கருத்தை நாம் முன்னெடுத்து வைத்தோம். தற்போது அந்த கருத்து நிஜமாயிருக்கிறது. இலங்கை தன் விருப்பப்படி கிழக்கு கொள்கலன் பகுதியை இந்தியாவிற்கு கொடுப்பதாக அறிவித்து கொண்டது. ஆனால் அதன் பின்னணியில் அது இன்னொரு விளையாட்டை கையில் எடுத்து வைத்திருந்தது. இந்தியாவிற்கு கொடுக்க கூடாது என்கின்ற போராட்டங்களை நடத்துவதற்கு அது ஒரு களத்தை தயாராக்கி வைத்திருந்தது. இந்த களம் யாரால் தயாரிக்கப்பட்டது, யார் இந்த களத்துக்கு ஆதரவாக இருந்தால், இந்த களம் இவ்வளவு வேகமாக சூடுபிடிப்பதற்கு யார் கட்டமைப்புகளை உருவாக்கினார் என்றால் ஒட்டுமொத்த பார்வையும் சீனாவின் மீது திரும்புகிறது. இலங்கையை பொறுத்த மட்டில் சீனாவின் உளவுப்படையின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நெடுந்தீவில் கூட 60 சீனர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று தமிழ் கட்சியை சேர்ந்த பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைத்தார்கள். எதற்காக இவர்கள் அவசரம் அவசரமாக அங்கு வந்து தங்க வேண்டும் என்கின்ற கேள்வி கடைகள் எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எனவே இந்தியாவிற்கு எதிரான களத்தை சீனா உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அது ஏன் சீனா அதை உருவாக்கி கொடுத்தது என்றால், கிழக்கு கொள்கலன் பகுதியை இந்தியா கைப்பற்றி கொண்டால் இந்தியாவின் ஆதிக்கம் அந்த கடல் பகுதியில் சற்று விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்புகளை தடுக்க வேண்டுமென்றால் இலங்கையை முன்னிறுத்தி அந்த கிழக்கு கொள்கலன் பகுதியை இந்தியாவிற்கு கிடைக்காமல் தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டது. அந்த திட்டம் தெளிவாகவே நடத்தப்பட்டு அது வெற்றியும் கண்டுவிட்டது.
இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஏமாற்றி விட்டோம் என்று பெருமிதப்பட்டு கொள்ளலாம், அல்லது அவர்கள் அதற்கான ஒரு ராஜதந்திரத்தில் வென்றுவிட்டதாக அவர்கள் இருமாப்பும் கொள்ளலாம். ஆனால் இந்தியா பல நேரங்களில் தன்னுடைய தாக்குதலை அமைதியாகத்தான் செய்திருக்கிறது. அந்த தாக்குதலின் அடிப்படைகள் எப்பொழுதுமே ஒரு அமைதியாக வந்து நடந்தேறி இருக்கின்றன. இந்தியாவின் ஆட்சியாளர்கள் ஒரு கருத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சுதேசியை குறித்து அதிகம் பேசக்கூடியவர்கள், சுதேசி விடயங்களை குறித்து அதிகம் நினைக்கக்கூடியவர்கள். எனவே தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 70 ஆண்டு காலமாக இந்தியாவிற்கு உறுதி செய்யப்படாத பாதுகாப்பு வளையத்தை நாம் நம்முடைய ஆட்சியில் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற முனைப்பில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவேதான் எந்தெந்த இடங்களில் இந்தியாவிற்கு பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகுமோ அந்தந்த இடங்களில் தங்களுடைய ஆளுமையின் கரங்களை விரித்து இந்தியாவிற்கான பாதுகாப்பு விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடியவர் சில விடயங்களில் தெளிவான முடிவுகளையே எடுக்கிறார். அவர் யாரை நண்பர் அல்லது நட்புடன் பார்க்கிறாரோ அவர்கள் மீது அவர் ஒரு கண்ணை வைத்து விட்டார் என்பதை தான் கடந்த கால வரலாறு முன்னெடுத்திருக்கிறது. சீனாவின் அதிபர் மாமல்லிபுரத்தில் வந்து இந்தியாவின் பிரதமரோடு தங்கியிருந்து அந்த அழகை கண்டு ரசிக்கிறார். இருவருமே நண்பர்கள் போல பழகிக் கொள்கிறார்கள். இந்த விடயங்கள் அப்பொழுது பத்திரிகைகள் தலையங்க செய்தியாக கூட மாறியது. சீனாவின் பிரதமர் சீனாவுக்கு திரும்பி 2 மாதங்களுக்குள் இந்தியாவின் லடாக் எல்லைப்பகுதியில் இந்திய இராணுவம் தன்னுடைய வலிமையை கட்டமைத்து தன்னுடைய படைகளை கொண்டு இறக்கியிருந்தது. காரணம், சீனா லடாக் பகுதியின் வழியாக இந்தியாவிற்குள் நுழையலாம் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் இருந்த காரணத்தினால் சீனாவுக்கு எதிர்களத்தை உருவாக்க இந்தியா தயாராகியிருந்தது. எவரை நண்பராக அடையாளப்படுத்தி மாமல்லபுரத்தில் அவர்கள் இருவரும் இணைந்திருந்தார்களோ அவர்களுக்கு எதிரான களத்தை 2 மாதத்திற்குள் இந்தியா எடுத்தது என்றால் இந்தியாவின் இராஜதந்திர விளையாட்டு ஒரு கேள்விக்குறியான விளையாட்டாக பார்க்க முடியாது. 2வது ஒரு விடயம் தமிழகத்தில் நடந்த விடயம். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார். அந்த மரணத்தின் ஆறுதல் சொல்வதற்காக இந்திய பிரதமர் தமிழ்நாடு வருகிறார். அப்பொழுது ஜெயலலிதா அவருடைய உடலின் அருகில் இருந்து அழுது கொண்டிருந்த சசிகலா அவருடைய தலையிலே கையை வைத்து உங்களுக்கு நான் ஆறுதலாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். சுமார் 3 மாதத்திற்குள் சசிகலா அவர்கள் மீது வழக்கு வேறு கோணத்தில் திரும்ப 4 வருடங்கள் அவர் சிறைக்கு தள்ளப்பட்டார். எல்லா விடயங்களிலும் தான் யாரை நண்பர் என்று அடையாளப்படுத்துகிறோமோ அவர்கள் மீது ஒரு கண்ணை வைப்பது இந்திய பிரதமரின் வாடிக்கையாகவே இருந்திருக்கிறது. அதுபோல காணொளி உச்சி மாநாடு நடைபெற்றது. அந்த உச்சி மாநாடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நடைபெற்றது. அந்த மாநாடு முடிந்த பின்னால் இந்தியாவின் பிரதமர் அடுத்த நாள் ஒரு ட்வீட் போடுகிறார். அந்த ட்வீட்டில் நான் என்னுடைய நண்பருடன் பேசியதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அந்த ட்வீட் இருந்தது. ஆனால் அதன் பின்பு இந்தியாவின் நகர்வுகள் ஒவ்வொன்றுமே இலங்கைக்கு எதிரான நகர்வுகளாகவே அமைந்தது. இலங்கையின் ஆட்சியாளர்கள் இந்தியாவின் அமைதியை வேறு கோணத்தில் பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் சந்திக்கின்ற விடயங்களும் வேறு கோணத்தில் தான் இருக்கிறது. தற்போது உள்ள செய்திகளின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால் இந்தியா தன் கையில் சவுக்கை எடுத்துவிட்டது என்கின்ற விடயம்தான் மேலோங்கி இருக்கிறது. இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்ட விடயத்தை குறித்து கருத்துக்களை பதிவிட்டார்கள். அப்பொழுது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தன்னுடைய பதிவை மிகவும் காட்டமாகவும் அழுத்தமாகவும் இலங்கைக்கு எச்சரிக்கையாக வைத்திருக்கிறார். அதுபோல வருகின்ற பிப்ரவரி மாத இறுதிக்குள் கச்சத்தீவை மீட்பதற்கான அறிவிப்பு இந்திய அரசாங்கத்திடமிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதுபோல வடக்கு கிழக்கு பகுதியில் பல போராட்டங்கள் இப்பொழுது களைகட்ட ஆரம்பித்திருக்கின்றன. பல போராட்டங்கள் இப்பொழுது வீறு கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. இந்த போராட்டங்களை ஐநாவில் இருக்கின்ற பல குழுக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றன. இந்த போராட்டங்கள் இன்னும் பெரிய போராட்டங்களாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. இதுவரை முன்னாள் போராளிகள் என்று அமைதியாக ஒதுங்கியிருந்த பலர் களத்தில் இறங்குவதற்கான சூழலும் உருவாக தொடங்கி இருக்கின்றது. தமிழ் கட்சிகள் பல ஐநா மன்றத்தில் பல விடயங்களை குறித்து இப்பொழுது அடுக்கடுக்கான பதிவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பதிவுகளுமே இலங்கைக்கு எதிரான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருமே அச்சம் கொண்டு போய் நிற்கின்றார்கள். ஈழத்தில் இருக்கின்ற இந்த மக்களின் வீறு கொண்ட எழுச்சி இலங்கை ஆட்சியாளர்களை இப்பொழுது கதிகலங்க வைத்திருக்கிறது. கிழக்கு கொள்கலன் பகுதியை இந்தியாவிற்கு கொடுக்கவில்லை என்று சிங்கள ஆட்சியாளர்கள், நான் சிங்கள பௌத்த தலைவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றவர்கள், கண்டிப்பாக நாம் தவறுதலான ஒரு முடிவை எடுத்துவிட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் உணர்கின்ற விதத்தில் சூழல்கள் சென்று கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது ஐநா மன்றத்தில் இருக்கின்ற பல அமைப்புகள் அல்லது பல ஆணையங்கள் இப்பொழுது இலங்கைக்கு எதிரான களத்தில் நிற்கின்றது. அதனால்தான் இலங்கை நாங்கள் எங்களுடைய குழுவை ஐநா அந்த கூட்டத்திற்கு அனுப்ப மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறது. இலங்கை ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறது. அந்த தவறு இலங்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்தியா மூலம் கற்றுக் கொடுக்கும் என்பதுதான் களத்தின் சூழலாக இருக்கிறது. இப்பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த சில அரசியல் தலைவர்கள் பொது வாக்கெடுப்பு ஈழ மக்களிடம் நடத்த வேண்டும் என்கின்ற கருத்தை முன்னெடுத்து பல தலைவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் இந்தியாவின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவே இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காத்திருங்கள், இன்றும் களங்கள் எதையெல்லாம் சுமந்து வந்து ஈழத்தமிழர்களின் வெற்றிக்கு வெண்சாமரம் வீசப் போகிறது என்பதை பார்ப்போம். நன்றியுடன் உங்கள் இன்பா.